Hi dear subscribers, friends and family, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் கிளிட்டர் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக நான் ஒரு மில்க் பிஸ்கெட் கவர் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கவர் வேணாலும் எடுத்துக்கலாம், சாக்லேட் கவர், லேஸ் கவர், எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அதை வந்து நான் கட் பண்ணுற மாதிரியே வந்து கட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே தின்னாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதில் பாதி மட்டும் கட் பண்ணிவிட்டு அதை அந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை ரோல் பண்ணி அதை வந்து நம்ம கிளிட்டர் மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். சின்ன சின்ன பீசஸாக ரொம்ப டைனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரியே நீங்களுமே வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பேப்பர் இருக்குல்ல, இதையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த பேப்பரையும் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்ததையும் எல்லாத்தையுமே சேர்த்து எடுத்துட்டேன். இதை வந்து நான் வந்து இன்னுமே டைனி பீசஸாக வந்து கட் பண்ண போகிறேன், ஓகேவா? ஸோ இதை வந்து நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் வந்து இதை வந்து நம்ம கடையில் விற்கிற கிளிட்டர் மாதிரிலாம் நம்மளால் சுத்தமாக கட் பண்ண முடியாது, அதனால் ஓரளவுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுவே ரொம்ப கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இன்னுமே நல்ல சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ என்னால் கட் பண்ண முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் கிளிட்டர் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் மெத்தட்க்கு நான் இந்த மாதிரி கிஃப்ட் ரேப்பர் கவர் இருக்கும்ல, அது எடுத்திருக்கேன். உங்கள் கிட்டே ப்ளெயின் கவர் இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட ப்ளெயின் இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி கவர் வந்து எடுத்திருக்கேன். இந்த கவரை வச்சு நான் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட் அந்த பிஸ்கட் கவரில் கட் பண்ண மாதிரியே இந்த கவரையுமே வச்சு கட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணோம்ல, அதே மாதிரியே திரும்ப ரோல் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம அந்த குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணோம்ல, அதே மாதிரி இதையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நான் கட் பண்ண வரைக்கும் அந்த சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த இன்னொரு பீஸ் இருந்துச்சுல, அதையுமே நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே திரும்பவும் நல்லா சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுவுமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து நான் எப்போ வாங்கினதுன்னு தெரியல, பட் ரொம்ப வந்து அவ்வளோ கலர்லாம் இல்லை, அதனால் என்கிட்ட இந்த கவர் தான் இருந்ததுங்கிறனால நான் இது யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? இதை வந்து நான் இன்னுமே நல்லா குட்டி குட்டியாக டைனி டைனி பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோ பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இன்னுமே கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட், செகண்ட் மெத்தட் ரெண்டுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.